மலையகத்தில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். ஹட்டன் நுவரேலியா பிரதான வீதியில் லிந்துலை பேர்வெல் பகுதியில் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி 200 அடி பள்ளத்தில் ஆக்ரோயா ஆற்றில் விழுந்துள்ளது. இதன்போது காரில் பயணம் செய்த 2 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஜுவதி கம்பகா பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய பிரசாந்தி பிரேரா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞன் தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. நுவரேலியா பகுதியில் இருந்து ஹம்பகா பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த காரே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் காரில் இவர்கள் இருவர் மட்டும் பயணித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதோடு உயிரிழந்த இருவரின் சடலங்களும் லிந்துலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளில் லிந்துலை மற்றும் தலவாக்கலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். என்ன?